श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकृतकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदासदि यस्य वाक्प्रतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। குரத்தாழ்வானுடைய அதிமானுஷ ஸ்தவத்தில் கிருஷ்ணானுபவத்தை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இன்னைய தினம் 38வது ஸ்லோகம். சத்யேவ கவ்ய நிவஹே நிஜதம் நிபும்னா பர்யந்த சத்மசுகிமர்த்தமசூச்சுரஸ்வம் முஷ்டம்ச கிம் வ்யஜ கடோ கடசேஷமக்ரே கோபீஜனஸ்ய பரிஹாஸ பதம் கிமாசீஹி. அழ்வன் கண்ணனை பார்த்து கேட்கிறேன், கண்ணன் பண்ற காரியத்துலாம் பல பல சந்தேகங்கள்லாம் வருது, இவன் பண்ற காரியத்துலாம் ஆச்சரியம் வருது, என்னத்துக்கு இப்படி பண்றாரு, அது இப்படி பண்றாருன்னு புரியலையா? புரியாததுனால கேட்கிற கேள்விதான் இதெல்லாம், ஆச்சரியத்தினால வர கேள்விதான் இதெல்லாம். இதுக்கு முன்ன கேட்டு, அப்ப நீ சின்ன குழந்தையா இருந்துட்டு இருக்க, இந்த குழந்தையா இருக்க செய்ய கூட அவர் பண்ண பூதனாபத்தம் பூதனா சாத்தனம் சகட்டாசுர பத்தம் அதே மாதிரி இந்த யமனார்ஜுனாளுக்கு அந்த ரெண்டு மரங்களை பழையபடி அவளுக்கு ஒரு நிலையை ஏற்படுத்துறது, இப்படி எல்லாம் பண்ண இந்த காரியத்தெல்லாம் பார்த்தோம்னாக்க, நீ சின்ன குழந்தையா இருந்தா கூட உன்னுடைய பிரதாபாக்னி நடுவுல எல்லாமே விட்டில் பூச்சி மாதிரி ஆயிடுச்சோ என்னமோன்னு தெரியலன்னு சொல்லி சொன்ன. பெருமாளுடைய ஒரு குழந்தை பருவம் கூட ஒரு அளவிட முடியாத ஒரு திருவிளையாடலோட இருக்குன்னு பார்த்தேன். ராமாவதாரத்தெல்லாம் இப்படி அனுபவிக்கல, ஒரு சர்க்கத்திலேயே ராமன் அவதாரத்திலேருந்து அவர் தனுர்வேதெல்லாம் கத்துக்கிறது எல்லாம் பெருசாக இது பண்றது எல்லாம் ஒரே சர்க்கத்துல முடிஞ்சு போச்சு, பேர் வைக்கிறது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல தான் ஒரு ஸ்கந்தம் முழுக்க அவருடைய ஸ்கந்தத்துல பார்த்தோம்னா பாதிக்கு மேல கண்ணனுடைய பால கேளிகள் பால லீலையை தான் மகரிஷி அனுபவிக்கிறார். இது ஆழ்வானும் புரிஞ்சுட்டு ஆழ்வார்களுடைய அனுபவத்தையும் முன்னிட்டு கொண்டு அந்த கண்ணனுடைய பேசுறேறான். இந்த இடத்துல கண்ணன்னு வந்தாக்க முதல் வார்த்தையே என்னன்னா திருடன்றது தான் வருது. அவன் பாலை திருடி சாட்டான், மோரை திருடி சாட்டான், வெண்ணையை திருடி சாட்டான், நெய்யை திருடி சாட்டான்னு அந்த திருடி சாட்டான் திருடி சாட்டான்ற வார்த்தை தான் கண்ணன் விஷயத்துல நிக்கிறது. இப்ப இந்த திருடுறதுன்றது எப்ப ஏற்படும்ன்றத எல்லாருமே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். துர்பிக்ஷமாக கணக்கு இருந்ததுன்னாக்க, அதாவது பெரிய பஞ்சம் நிலவித்துனாக்க திருடுன்றது சகஜமா, ஏன்னா எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கே ஒன்றும் கிடைக்காத போயிட்டு சரி திருடியானா சாப்பிடுவோம் என்று திருட்டுல இறங்குவா. பேராசையினாலையும் திருடுன்றது வரும், தனக்கு இருக்கிற வஸ்து இருக்க இந்த வஸ்து போராது இன்னும் வேணும் வேணும்னு பேராசை பிடிச்சிருந்து அலைஞ்சான்னாக்க அப்ப திருடுவான்.
மூணாவது சன்னிவேசம் என்னன்னு கேட்டா, தன்னிடத்துல இருக்கிறது இல்லாம போய் தன்னிடத்துல இருக்கிறதுல ஒரு திருப்தி இல்லாமல் பிறரிடத்துல இருக்கிறதுல ஒரு பொறாமப்பட்டு அப்போ அவனுக்கு இல்லாத தனக்கே வரணும்னுட்டு திருடுவான். இப்படி திருடுறதுன்றதுக்கு வரச்சே பல காரணங்கள்லாம் இருக்கு. இப்ப லோகத்துல பாக்குறோம், ரொம்ப ஏழையா இருக்கிற பசங்க, கீழே இருக்கிற பசங்க, அடுத்த வேளைக்கு ஆகாரத்துக்கே இல்லை, தெருவிலேயே வாசம் பண்ற பசங்க. இந்த பசங்க பசிக்காக என்ன பண்ணும், நம்ம மாட்டு வாசல்ல மாமரம் காய்ச்சிருந்ததுன்னா கூட ஒரு கல்லால மாங்காய் அடிச்சு அதை சாப்பிடும். இல்ல அவன் ஏதோ ஒரு வஸ்து, ஆத்துல இருக்கிற வஸ்துவை எடுத்து போறான், அவன் துணியே கீச துணி உடுத்தின் இருக்கான், அந்த துணி அவனுக்கு குளிருக்கு போடல, வெயிலுக்கு போடல, உடம்பே மறைக்க முடியலன்னா யாரனா ஒருத்தர் கீழே துணி வச்சுட்டு போட்டாலோ இல்ல வாசல்ல துணி ஒலத்திருந்தாலோ அந்த துணியை எடுத்து அவன் உடுத்துட்டு போயிடுவான். இப்ப இதெல்லாம் இல்லாமையினால வரக்கூடிய திருடு. இன்னும் சில திருடுகள்லாம் இருக்கு. தன்னிடத்துல இருந்தா கூட அந்த திருடி சாப்பிட்டாதான் ஒரு சந்தோஷம். நம்மளிடத்துல இருக்கிறத சாப்பிடறதுல, நிறைய இருக்கிறத சாப்பிடறதுல, அனுபவிக்கிறதுல ஒரு திருப்தியை காட்டலாம். அசலாருக்கு தெரியாத அவளை ஏமாத்தி அதை சாப்பிடறதுல ஒரு திருப்தி, அப்படி சில பேர் இருக்கா இப்பவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மூணாவது கேட்டகரி பேராசையினால திருடுறது. திருடுறதுன்றது பல விதம். இந்த லஞ்சம் வாங்குறதெல்லாம் கூட திருடல்ல சேர்த்துக்கதான். அதே மாதிரி ஏமாத்துறது, திருடு எல்லாமே அந்த திருடல்ல, திருடுறதுல சேர்த்துக்கதான் மொத்தமே. இதெல்லாம் தனக்கு எவ்வளவு இருந்தாலும் போறாது போறாதுன்னு நினைச்சிட்டு பேராசையினால திருடுறது, பொறாமையினால திருடுறது, இப்படி திருடெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கண்ணனுடைய திருடி எந்த கேட்டகரியில வருதுன்னா, இல்லாமையினால வர திருடு இல்லை. நந்தகோபர் வீட்டுல பெரிய ஐஸ்வர்யத்தோட இருந்துருக்கிறவர் தான் அவர். சிறைச்சாலையில கண்ணன் அவதரித்தாலும் கூட வசுதேவர் நந்தகோப கிரகத்துல கொண்டு போய் விடுறதுக்கு காரணம் என்னன்னா, வசுதேவரும் நந்தகோபரும் ரொம்ப ரொம்ப சிநேகம், நண்பர்கள். அதோட மாத்திரமில்ல, நந்தகோபர் இடத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தினுடைய நிலை தெரியும் வசுதேவர். இந்த இடத்துல போனோமானாக்க, இந்த இடத்துல நம்ம பையன் போனான்னாக்க அவன் பசி இல்லாத இருப்பான். யசோத பிராட்டி குழந்தைய நல்லா பார்த்துப்பா. நந்தகோபனும் கண்ணனிடத்துல பிரீத்தியோட இருப்ப இப்படி எல்லாம் தெரியும். ஆகையால பாலு மோருக்கெல்லாம் ஒன்றும் குறவே கிடையாது. அந்த இடத்துல கொண்டு விட்டுருவோம் நாம குழந்தையன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அங்க கொண்டு விடுறேன். ஆகையால கண்ணன் திருடுறதுன்றது இருக்க, தான் இருக்கிற வீட்டுல இல்லாமையினால திருடினேர்னு சொல்ல முடியாதுன்றத சொல்றேன். தன்னுடைய கிரகத்துல தன்னுடைய வீட்டுலன்னு அர்த்தம். தன்னுடைய வீடு நந்தகோபாலுடைய திருமாளிகை. நந்தகோபாலுடைய திருமாளிகையில எல்லா விதமான ஐஸ்வர்யமும் இருந்ததுன்னு எல்லாருக்கும் பிரசித்தம், எல்லாரும் தெரிஞ்சதுதான். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா விழுந்திராய். நந்தகோபாலா எழுந்திராயின்னு நந்தகோபாலரா எழுப்புற, திருவாயிரபாடியில இருக்கிற சிறுமிகள்லாம் எழுப்புற. அவரிடத்துல என்ன விசேஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை எழுப்புறாருனாக்க, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா விழுந்திராய். அம்பரமே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும், எம்பெருமான் நந்தகோபாலா விழுந்திராய்னு சொல்றேன்.
அவரிடத்துல அவ்வளவு சமிருத்தி, யார் எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்துருக்கிறவர், அவ்வளவு பெரிய தர்மிஷ்டர் அவர். அறம் செய்யுன்ற வார்த்தையை சொல்ற, நமக்கு எல்லாருக்கும் மானம்தான் பிரதானம். இந்த சரீரத்தை மறைச்சிக்கிறதுக்கு, இந்த குஹ்யமான ஸ்தலங்களை மறைச்சிக்கிறதுக்கு வஸ்திரம் முக்கியம். ஆகையால அம்பரமே அறம் செய்யும்னு யாரா துணி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கனாக்கா, எம்பெருமா அதாவது நந்தகோபால திருமாளிகைக்கு போயிட்டோம்னா அவர் பட்டும் பொன்னாடியும் எல்லாத்தையும் நந்தகோபாலர் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்திருக்கேன்னு சொல்றேன். சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். ஆண்டுகள் பணக்காரனாக இருக்கிறது மாத்திரம் போறது, பணக்காரனாகவும் உதார குணமாகவும் இருக்கிறவனாக இருக்கணும்னு அர்த்தம். இந்த அதிகாரி விபாக அதிகாரத்துல சொல்லச்சு, பிரபத்தி பிரம்மாண்டத்துல சரணாகதி பண்ணச்சு, அந்த சரணாகதி சொல்ற வாக்கியம் அது பண்ற வாக்கியங்கள்லாம் இருக்க, அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோமா தெரிஞ்சுக்கலையா அதை பத்தி விசாரம் இல்லை. சாதிமார்கள் சொன்ன வார்த்தையை சாமந்தக குமாரன் சொல்லுமா போலே, சார்வபௌமனிடத்திலே சொல்லுமா போலேன்னு சொல்லி சொல்லிட்ட, ஒரு சாதிமார்கள் சொல்லி கொடுத்த வார்த்தைய சின்ன குழந்தையா இருக்கிற சிற்றரசனுடைய பிள்ள, அப்பாவும் எங்க போயிட்டாரோ தெரியல, மகாராஜா தான் எனக்கு புகழ், மகாராஜா தான் என்னை ரட்சிக்கணும்னு அந்த குழந்தை கேட்டதுனாக்க, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சு சொல்லித்தான் சொல்லலையான்றத பத்தி விசாரப்படாமல் பெருமாள் ரட்சிப்பேர், மகாராஜா எப்படி ரட்சிப்பானோ அந்த மாதிரி பெருமாள் ரட்சிப்பேர்னு சொன்ன. அதுல திருஷ்டாந்தம் சொல்லச்சு, பவதி பிக்ஷாந்தேகின்னு ஒரு சின்ன குழந்தை, பவதீன்ற சப்தத்துக்கும் பிக்ஷாந்த சப்தத்துக்கும் தெய்கீன்ற சப்தத்துக்கும் அர்த்தம் தெரியாமல், நீ போய் அவாத்து வாசல்ல போய் பவதி பிக்ஷ பவதி பிக்ஷான் தெய்கின்னு சொன்னா உனக்கு சாதம் போடுவாடான்னு ஒரு பாத்திரத்தை கொடுத்து அந்த குழந்தையை அனுப்பிச்சாக்க, இந்த வார்த்தைய ஆட்யரான சத்துக்கள் திறத்திலேன்னு சொல்லி சொல்ற, அந்த பிக்ஷ போடுவதற்கு உண்டான ஒரு ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும், மனசோட இருக்கணும், கருணையோட இருக்கணும், அப்படி இருக்கிற வாழ்நாட்டுல போய் சொன்ன கேட்டாக்க அது சித்திக்கும், அது சித்திக்குமா போல இங்கேயும் சித்திக்கும்னு திருஷ்டாந்தத்தை சொல்றாங்க. இந்த இடத்துல நந்தகோபாலர் விஷயத்துல என்னன்னா, பிரிய பணக்காரனா இருக்கிறதோட மாத்திரமில்ல, அறம் செய்யும்ன்ற ஒரு வார்த்தையை கொடுத்துற, அம்பரமே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும்னு சொல்லி சொல்ற. ஆகையால அவர் நந்தகோபாலருடைய கிரகத்துல போய் கேட்டமானா, நந்தகோபால் சாதம் ஓணுனாலும் சரி தீர்த்தம் ஓணுனாலும் சரி பெரிய துர்பிக்ஷமா இருந்தாலும் கூட அந்த துர்பிக்ஷத்துலயும் எல்லாருக்கும் சாதம் போடுவேன் தீர்த்தம் குத்துவேன், அதே மாதிரி அவளுக்கெல்லாம் உடுத்திக்கிறதுக்கு கூரையும் கொடுப்பேன் என்று அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு தர்மிஷ்டர். அவருடைய கிரகத்துல இல்லாததே கிடையாது. அப்படி இருந்திருக்கிறவர் சத்யேவ கவ்ய நிவகே நிஜதாம்னி பூம்னா, நிஜதாம்னி தன்னுடைய வீட்டுல கவ்ய நிவகே பூம்னா சத்யேவ, கவ்ய நிவகம்ன்றது இருக்க இந்த நவநீதம், கவ்யம்ன்றது கோன்றது பசு, பசுல இருந்து உண்டானதாக இருந்திருக்கக்கூடிய பால், மோர், தயிர், வெண்ணெய், நெய் எல்லாமே கவ்யம்தான். இது எல்லாம் ஒண்ணு ஒண்ணுமே அப்படியே நிறைய நிறைய இருந்துட்டு இருக்கான், ராசி ராசி அப்படியே கும்பல் கும்பலா இருந்துருக்கான், எவ்வளவு எவ்வளவு இருக்கும், பாலுன்னா எத்தனையோ குடம் பால் இருக்கு, தயிர்னா எத்தனையோ குடம் இருக்கு, நெய்யா அப்படி இருக்கு, வெண்ணையா இருந்துருக்கு, அப்படி எல்லா பதார்த்தங்களும் அப்படியே பூம்னான்னு சொல்லிட்ட, பூமா சப்தத்தினால நிறைய அர்த்தம், இவ்வளவு அளவு சொல்ல முடியாத அளவு ரொம்ப ரொம்ப நிறைய இருந்துருக்கு. அப்படி இருக்கச்சே கூட பர்யந்த சத்மசு கிமர்த்தம் அசுமுச்சுரஸ்வம், இந்த பக்கத்தாத்துல எதிராத்துல அந்த பக்கத்தாத்துலன்னு சொல்லி பின்னாடி ஆத்துல எல்லா ஆத்துலயும் போய், நீ என்னத்துக்குப்பா திருடின, நீ
தொம் கிமர்த்தம் அஜூச்சுரஹா, நீ என்னத்துக்கு திருடினேன்னு தெரியலையப்பா எனக்கு. இப்ப கண்ணன் திருடுறேன்றது சித்தம், கண்ணனுக்கு திருட்டுப்பட்டன்றது சித்தமா போயிடுச்சு. அப்ப கண்ணன் பண்ணின திருடுன்றது இல்லாமையினால வந்த திருடு இல்லை. சரி, வேற எதுக்கோசரம் திருடிருக்கு? இல்ல அவாட்டெல்லாம் இருக்கிறது இவருக்கு பிடிக்கலையா? இல்ல என்னத்துக்காக இவர் திருடுறது? இல்ல தானே தான் மொத்தமா இருக்கணும்னுட்டு திருடுறாரா? இப்ப தங்காத்திலேயே தான் எல்லாம் இருக்கணும்னாக்கா அதை மொத்தம் கொண்டு வந்து ஆத்து கொண்டு வந்து வச்சுடலாம். ஆத்துல கொண்டு வந்து வைக்கல. அவர் என்ன பண்றார்? அங்கங்க இருக்கிற போய் அவாவா வீட்டுல இருக்கிறத அந்த வஸ்துக்களை சாப்பிடுறேன். இப்ப சாப்பிடுறதுனால இதுல திருப்தி இல்லாத அதுல சாப்பிடுறேன்னு அர்த்தமா? இல்ல இது போறலன்னு சாப்பிடுறேன்னு அர்த்தமா? எதுக்காக திருடுறேன்னு தெரியலையா? வைத்தனையும் காய்ந்த பாலும் வடிதையும் நறுவெண்ணையும் இத்தனையும் பெற்றறியேன் எம்பிரான் நீ பிறந்த பின்னை. யசோத பிராட்டி சொல்றா, அப்பா கண்ணா நீ பிறந்த பிற்பாடு எதுவுமே இதெல்லாம் காணவே காணுமா? இந்த நெய் இருக்க அதனுடைய சுபாவம் இப்ப யாருக்கும் தெரியாது. அந்த வெண்ணைய கடைஞ்சி அதை ஆற்றிலேயே காய்ச்சணும். அன்றுருக்கின நெய், அந்த வெண்ணைய நாலு நாள் அஞ்சாறு நாள் வச்சு வச்சுட்டு அது ஒரு அழுக வாசம் வரும், வாசனை வரும். அதுக்கப்புறமா அதை காய்ச்சறதுன்றது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காது. இன்னைக்கே கடைஞ்சி அன்னைக்கே அந்த நெய்யையும் காய்ச்சி அது வந்து நெய்யா ஆக்கினமானா, அந்த வெண்ணைய காய்ச்சினமானா எப்படி இருக்கும் தெரியுமா? அதனுடைய வாசனையே அற்புதமா இருக்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாம எல்லாம் ஏதோ இதுல வச்சுட்டு இருக்கிற பிரிட்ஜில வச்ச நெய் அது எத்தனை வருஷம் முன்ன வந்ததோ எத்தனை நாள் முன்ன வந்ததோ அங்கையில எதுவுமே தெரியாத ஒரு விஷயம்தான். நம்ம இப்ப அன்றொழுக்கின நெய் அங்க வச்சு வச்சிருப்பாளாம். அது அப்படியே மணல் மணலா மணல் மணலா இருக்கும். பசு நெய் பார்த்தோம்னாக்க அது அது வாசனையும் அது ரொம்ப அழகா இருந்தது. அது ரொம்ப சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப பரம போக்கியமா இருந்திருக்கும். அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. அது என்ன, அதெல்லாம் பிரத்யட்சமா அனுபவிச்சவாளுக்கு தான் அதனுடைய சுவாரஸ்யம் தெரியும். இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாமோ இல்ல மீதி பேருக்கெல்லாம் சொல்ல தெரியல. அந்த காலத்துல அனுபவிச்சவாள் அதை நினைச்சு பார்த்துக்கலாம். வைத்தனையும் காய்ந்த பாலும் வடிதயிரும், வைத்தனையும் காய்ந்த பாலும் வடிதயிரும் நறுவெண்ணையும் இத்தனையும் பெற்றிறையான் எம்பெருமான் எம்பிரான் நீ பிறந்த பெண்ணை என்பதாக. காய்ந்த பாலும், பால் காய்ச்சல் ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. அந்த பால பசும் பால காய்ச்சி அந்த காய்ச்சே பார்த்தோம்னா அந்த மேல ஏடு இருக்க அப்படி தடுமுனா படிக்கும். அந்த கறிக்கு முட்டியில காய்ச்சணும். அந்த காலத்துல முட்டாம் போட்டு காய்ச்சறதுன்னு சொல்லுவார். முட்டாம் போட்டு காய்ச்சறதுன்னாக்க இந்த வெரைட்டியே கொண்டு அதுல திட்டமான சூடு, அந்த சூட்டுல பாலை வச்சிடுவார். ஒரு பானையில மிருப்பாத்திரத்துல பாலை வச்சிருவார். அது திட்டமான சூடுல அது அப்படியே காஞ்சின்றே இருக்கும். அது அது பொங்கவும் பொங்காது, காஞ்சின்றே இருந்துனாக்க அது அப்படியே நல்ல சூடா மேலாம் நல்லா ஒரு திக்கு லேயர்ல அது ஏடு படிஞ்சுண்டு அந்த பாலை எடுத்து சாப்பிடுச்சையே அவ்வளவு வாசனையோட அது போக்கியமா இருந்துருக்கும். காய்ந்த பாலும் வடிதயிரும் நறுவெண்ணையும், வடிதயிர் நறுவெண்ணை என்பதாக ரெண்டு சொல்றார். இந்த தயிரையும் பார்க்கணும். அதுல நீர்லாம் வடிஞ்சு இது இலகலான்னு இல்லாத கெட்டியா இருக்கிற தயிர்னு அர்த்தம். வடி தயிர்ன்றது அர்த்தம். அது திட்டமா புறக்குத்தி அந்த பால் தன்னா சுகோஷம், அதுக்கு உண்டான ஒரு உஷ்ணம் திட்டமான உஷ்ணத்துல இருக்கச்சே அதுல உரக்குத்தி அந்த தயிர் இருக்க அது பரம போக்கியமாக இருந்துருக்கும். நறுவெண்ணையும்,
இந்த வெண்ணெயை எடுப்பான், அந்த கையில எடுக்கச்சேயே அந்த மோரோட கூட சேர்ந்து அதை எடுப்பா, அதை அலசி அலசி அதை எடுக்கச்சேயே ஒரு வாசனை, அந்த வாசனையும் இத்தனையும் இதை எல்லாத்தையும் கூட பெற்றது ஏன்? அப்பா நீ கண்ணா நீ பிறந்த பிற்பாடு இந்த பொண்ணு கூட காணாது போயிட்டோம்னு அர்த்தம். இத்தனையும் நீரே சாட்டுறேன்னு அர்த்தம், கண்ணா நீயே சாட்டுற, ஆத்துல ஒண்ணுமே இப்ப இருக்கிறது இல்லைன்னு அர்த்தம். வைத்தனையும் காய்ந்த பகலும் வடிதையரும் நறுவெண்ணையும் இத்தனையும் பெற்றது ஏன் எம்பிரான் நீ பிறந்த பின்னே? எத்தனையும் செய்ய பெற்றாய் ஏதும் செய்யேன் கதம்படாதே முத்தனயமுருகல் செய்து முக்குறிஞ்சி முலையுனாயே. சன்யமத்துக்காக கூப்பிடுற, அப்ப இவ்வளவு திருட்டு காரியெல்லாம் பண்ணிட்ட, நீ பண்ணினதெல்லாம் நான் சொல்லிட்டேன், சொன்னதுனால உன்னை அடிப்பேன்லாம் நினைச்சுக்காத, உன்னை நான் ஒன்னும் கொச்சிக்கவே மாட்டேன், நீயும் கொச்சிக்காத. நீ வந்து அப்படி முத்து மாதிரி பல்லு இருக்கும், இந்த பல்லெல்லாம் எப்படி இருக்கு, முத்தனைய முறுவல் செய்துன்னு அப்படி சிரிச்சுட்டே வந்து என் நின்று சன்னிபானம் பண்ணணும்னு யசோத பிராட்டி கூப்பிடுறாளாம். இப்ப கண்ணன் கிரகத்துல அவர் எவ்வளவுதான் இருந்தாலும் அது போராதனால அது அதுல ஒரு பர்யாப்தி ஏற்படல, திருப்தி ஏற்படல, அதனால மீதி கிரகத்துல இருந்து இந்த பால் வெண்ணெய் எல்லாம் திருடி நேர்னு ஒரு அம்சம் ஏற்படுறது. இதுல இருந்து பார்த்தோம்னாக்க ஆழ்வான் என்ன சொல்றேன்றது பார்ப்போம். சத்யேவ கௌவ்ய நிவகே நிஜதம் நிபுண்ணா பர்யந்த சத்மசு கிமர்த்தம் அசுஹூசுரஸ்வம். நீ என்னத்துக்கு திருடினேன்னு தெரியே சரி. இதுக்கு மேல ஒரு விஷயம், திருடினதுதான் திருடி சாப்பிடுறோம், திருடினவள்லாம் கூடிய வரைக்கும் தான் திருடினத்துக்கு அடையாளம் தெரியாதபடி, எப்படி திருடினோன்றது தெரியாதபடி அடையாளத்தை விடாத போயிடுவார். யார் திருடினாலும் தெரியாத இருக்கணும்ன்றதுக்கு தான் போவார். அப்படியானா நீ திருடிட்டு எங்க திருடினோ யார் திருடினான்னு தெரியாத போய் நைஸா போய் சாப்பிட்டு வரையறா அப்படின்னா அதுவும் இல்லை. முஷ்ணம் சகிம் வியஜகடம் கடசேஷமக்ரே. இங்க திருடி சாப்பிடுறே, திருடி சாப்பிடுச்சு, அந்த எல்லாரும் மிருத்பாத்திரத்துல தான் வச்சு வச்சிருப்பான், மண் பாண்டங்கள்ல தான் பால்ல வைக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரம், ஒரு கலசம் மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கும், தயிர் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும், இது வெண்ணெய் வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் இருக்கும், அது ஏஞ்சின மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கும், இப்படி எல்லாம் நெய் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், எல்லாமே மிருத்பாத்திரம் தான் அந்த காலத்துல. இப்படி மிருத்பாத்திரத்தை எல்லாம் வச்சு வச்சிருக்கேன், அதுல போய் அவ வேற அசல்லகத்துல போய் திருடி சாப்பிடுறேன், சாட்டதோட மாத்திரம் நிக்கல, தான் சாட்டோன்றத தெரியப்படுத்துறதுக்காக இந்த வெண்ணெய் முத்தத்தையும் விழுங்கி சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை தூக்கி தூரம் போடுறேன், அங்கிருந்து மேல இருந்து போடுறேன், போட்டா துபில்ல விழுந்து அந்த பாத்திரம் விழுந்து உடஞ்சு போறது, உடஞ்சு போனா ஒரு ஓசை கேட்கறது. இதுதான் இந்த இடத்துல நடக்கிறது. மோரார் குடமுருட்டி வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெப்பிடை இட்டு, வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெப்பிடை இட்டு, வெண்ணையை மாத்திரம் சாப்பிட்டு தம்பாட்டுக்கு போலாமுல்லையோ, தம்பாட்டுக்கு போல, அந்த கல்லத்தை தூக்கி தூரம் துபில்னு போடுற, போட்டா அதுல ஒரு ஓசை, அந்த மிருத்பாத்திரம் எல்லாம் உடஞ்சதுன்னாக்க ஒரு ஓசை கேட்கும், அந்த ஓசைய கேட்கறதுல இவருக்கு ஒரு சந்தோஷம். இந்த டியூப் லைட்டு பல்ப் எல்லாம் இருந்ததுன்னா சில சில பசங்க கீழே இருந்ததுன்னாக்க அதை எடுத்து போய் துபில்னு போடும், போட்டா அது டமான்னு ஓசை கேட்கும், அந்த ஓசைய கேட்கறதுல ஒரு ஆசை. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றா, அந்த ஓசை கேட்கறதுல ஒரு ஆசை, இந்த பாத்திரத்தை கொண்டு தூக்கி தூக்கி துபில்னு போடுறான். இப்ப இந்த சப்தம் கேட்டவுடனே எல்லாரும் ஓடி வந்துடுறோம், இப்படி பண்றானே இப்படி பண்றானே. வெண்ணை விழுங்கி வெறுங்கலத்தை வெப்பிடைங்கிட்டு அதன் ஓசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை
காக்ககில்லோம் உன் மகனை காவாய், உன்னில் புளிப்பெய்தாலுக்கும் தீமை குறைபுறையால் இவை செய்யவல்ல. அன்னர் கண்ணனோர் மகனை பெற்ற அதோத இனங்காய் உன் மகனை கூவாய். கண்ணனுடைய பாலக்கிரீடைய சொல்லி யசோத பிராட்டி என்று சொல்லி உன் பிள்ளையை அழைச்சிக்கோயே இப்படிலாம் பண்றான் உன் பையன் என்பதாக சொல்லி சொல்றான். எனக்கு பாத்திரம் போனா போயிட்டு போறது, எனக்கு வெள்ள போனா போயிட்டு போறது, பாத்திரம் உடைஞ்சு போறது, அதுதான் கட்டமா இருக்குன்னு சொல்லுது. உத்தமூர் சுவாமி இந்த பெரியாழ்வார் திருமொழியில வியாக்கியானம் பண்ணச்சு இந்த பாத்திர விஷயத்துல ஒரு வியாக்கியான ஒரு உபாக்கியானத்தை சொல்லி சொல்றேன். பெங்கனிக்கோட்ட சுவாமின்னு எழுந்தருளிருந்த பெரிய மகான், இந்த டெங்கனிக்கோட்டைன்றது தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல அந்த இருக்கிற ஒரு இடம் அது. அவர் நாராயண பாராயணர், எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்காராம். அவர் திருமாளிகையில பூர்வாசிரமத்துல அவர் திருமாளிகையில நிறைய மாடுலாம் இருக்கும், நிறைய மாடு இருக்கும், நிறைய இதெல்லாம் அந்த கோ சமர்த்தி சத்ரைத்துமா வாத்துல பார்த்தோம்னாக்க நிறைய தயிர் பால் வெண்ணெய் நெய் எல்லாம் இருக்குமா. யாரெல்லாம் வந்தாக்க வரவாளுக்கெல்லாம் ஆதித்யம் பண்ணிட்டு ஊருக்கு போச்சு நெய் வேணுமா வெண்ணெய் வேணுமான்னு சொல்லிட்டு அவ என்ன கேட்கிறாளோ அதெல்லாம் கொடுப்பேறான். கொடுத்துட்டு ஒன்னு மாத்திரம் சொல்லுவேறான், இந்த பாத்திரத்துல கொடுக்குறேன் நானு, இந்த நெய்யை இந்த பாத்திரத்துல கொடுக்குறேன், இன்னொரு சமயம் இங்க எழுந்தருளிச்சு அந்த பாத்திரத்தை எடுத்து வந்துட்டா சௌகரியமா இருக்கும்னு சாய்ப்பேறான். ஏன்னா அந்த சமயத்துல நான் இன்னொரு பாத்திரம் தேடுறதை காட்டிலும் இவாளே பாத்திரம் கொண்டு வந்துட்டாருன்னா அந்த பாத்திரத்துல அவ என்ன கேட்கிறாளோ அதை கொடுத்தனுப்பலாமேன்றதுக்காக சுவாமி கேட்பேன். அந்த பாத்திரத்துல ஒரு வார்த்தை இவ்வளவு கொடுக்குறாரு பாத்திரமும் போனா போட்டோம்னு சொல்லக்கூடாதா, அது சொல்லலையேனாக்க இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இது பெண்களா இருந்தாலும் சரி பொருட்களா இருந்தாலும் சரி எல்லாரும் நினைக்கிறது. இப்ப இவர் பண்ற காரியமா என்னன்னு கேட்டா திருடுறதோடு மாத்திரம் இல்லாத அந்த பாத்திரத்தையும் கீழ தூக்கி போட்டு கடசேஷ மக்ரேன்னு சொல்றா, அது எதிர கண்முள்ள பார்த்துட்டே இருக்கே தூக்கி போட்டு டால்னு உடைக்கிறியே, இது என்னதுக்கு உடைக்கிறேன்னு தெரியலையரா. ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்ற கண்ணன் வந்து எப்படி என்ன பண்றன்றத வரைச்சு வாரார் வனமுலையாள் மத்தார பற்றிக் கொண்டு ஏறார் இடை நோவை எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர்கடைந்து வெண்ணை திரண்டதனை வேறார் முதல் முடவாள் வேறோர் கலத்திட்டே நாரார் உரையேற்றி நன்கமய வைத்ததனை ஓரார் வேர் கண்மடவாள் பொந்தனையும் பொய்யுறக்கம் ஓராத வந்தோல் உறங்கி அறிவற்று ஆறார் தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணை விழுங்கி அருகிருந்த மோரார் குடமுரத்தி முன்கிடந்த தானத்தே ஓராத வந்தோல் கிடந்தானை கண்டவளும். ஒண்ணுமே தெரியாத மாதிரி அண்ணன் இருக்கிறான் பேண்ட பேண்ட முயற்சி என்பதாக இப்படி பண்ண ஏன் தான் இதுக்கு பண்ணு தெரியலையே. அக்ரே கோபிஜனசிய பரிஹாச பதம் கிமாசி. இந்த கண்ணன் பண்ற காரியத்தெல்லாம் பார்த்து பார்த்து திருவாயிர்பாடியில் இருக்கிற பெண்கள்லாம் கைகொட்டி சிரிக்கிறாளாம். இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணணுமா அப்படின்னுட்டு பாலையல் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனிலினிய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய் ஆனிரை மேய்க்க நீ போதி அருமருந்தாவதறியாய். பூச்சூட்டல்ல வரைச்சு ஆழ்வார் சாதிக்கிற பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்பேன். தலை ஏந்த உடனே இவர் பாட்டுக்க ஒவ்வொரு ஆற்றுலயும் போய் யாராத்திலாம் பால் காய்ச்சி வச்சிருக்காளோ அவாத்திலாம் இருக்கிற பால் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்.
இப்படி சாப்பிட்டு வந்தாக்க இது பற்றாதார் இல்லாம சிரிப்பேன். அந்த பற்றாதார் இல்லாம்ன்ற ஒரு வார்த்தையே போட்டிருக்கு. கண்ணனை பிடிக்காதவள்லாம் இப்படி திருடி சாப்பிடுறானே கண்ணன் பார்த்து கண்ணனை பரிகாசம் பண்றானோ. கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாழ பானையில் பால பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்பேன். யசோத பிராட்டி கேட்கிறானா, ஏண்டா இப்படி அவாட்டெல்லாம் போய் இந்த பாலை சாப்பிடுறேன்னு கேட்டா, அம்மா நான் காட்டுக்கு போனோம்மா, காட்டுக்கு போனா இத்தனை மாட்டையும் ஓட்டியும் போய் காட்டுக்கு போனா எனக்கு பசி எடுக்கும், ஆகையால முன்னையே நான் சாப்பிட்டு போறேன்னு நானு எல்லாரத்துல இருக்கிற பால் எல்லாம் காய்ச்சி வச்சிருக்கேன், அங்கங்க எனக்காக தான் காய்ச்சி வச்சிருக்கா, நான் அதை சாப்பிட்டு வரேன் நானு, என்ன போய் இப்படி கேட்கறியே. இத கண்ணன் இடத்துல பிரீத்தி இருக்கிறவன் கண்ணன் சாப்பிட்டதை சந்தோஷமா நினைச்சுப்பான். கண்ணன் இடத்துல பிரீத்தி இல்லாதவா பரிகாசம் பண்றாளா. ஆகையால பற்றாதார் எல்லாம் சிரிப்ப, அவாளுக்கெல்லாம் பரிகாசாஸ்பதமாக நீ ஆயிட்டே இருந்த. பெரியாழ்வார் இன்னொரு வார்த்தை சொல்ற, கண்ணனை கூக்குறான் கூப்பிடுறான், யசோத பிராட்டி கூப்பிடுறான், வாடா கண்ணா நீ குளிக்கிறதுக்கு வா குளிக்கிறதுக்கு வான்னு கூப்பிடுறான். கண்ணன் வரமாட்டேன்றான். மாட்டு கொட்டாயில போய் திருப்பி திருப்பி அந்த மாட்டு பின்னாடியும் கண்ணுக்குட்டி பின்னாடியும் போயிட்டு அதோடையே விளையாடிட்டு இருக்கிறான். அது பார்த்தா உடம்பெல்லாம் ஒரே அழுக்கு. ஊனி தொழுவினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி, காணப்பெரிது முகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்ப, நாணத்தனையும் இல்லாதாய் நப்பின்ன காணில் சிரிக்கும் மணிக்கமே என் மணிங்கே மஞ்சனமாட நிவாராய். கண்ணனை வாடா வாடா குளிக்கிறதுக்கு வா குளிக்கிறதுக்கு வான்னு கூப்பிடுறாளாம் யசோத பிராட்டி, வரமாட்டேன்னு பாக்குற. அப்பா நீ மாட்டு கொட்டாயிலேயே போய் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க, அலைந்த பொன்மேனி உன் உடம்பெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு, எங்க பார்த்தாலும் அழுக்கா இருக்கு. சரி, எனக்கு அழுக்கா இருந்தா கூட எனக்கும் பௌக்கியமா தான் இருந்துட்டு இருக்கு. காண பெரிதும் முகப்பன், நீ அழுக்கா இருந்தாலும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, பளபளன்னு குளிச்சுட்டு நன்னா இருந்தாலும் அதுவும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, இதுவும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சில சமயங்கள்ல அந்த காலத்துலாம் இந்த பெண்கள் எல்லாரும் பவுடர் பூசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கும், இந்த பவுடர் டப்பாவை கீழே வச்சுட்டு போயிடுவா. இந்த சின்ன குழந்தைகளா இருக்கிறது என்ன பண்ணும், அந்த பவுடர் டப்பாவை எடுத்துரும், அதை எடுத்துட்டு அதை திறந்து வச்சுட்டாங்கன்னாக்கா அது அந்த எடுத்து இப்படி இப்படி கொட்டி உடம்பு மொத்தம் பவுடரா பூசின்னு நிற்கும். இந்த கோலமாவு வச்சிருப்பா, அது இப்படி நடந்து போற குழந்தைகள் இப்படி என்ன பண்ணும், அந்த கோலமாவு பறையில வச்சிருந்தா அந்த கோலமாவு பறையில இந்த எடுத்து உடம்பு மொத்தம் பூசின்ட்டு நிற்கும். இது பூசிண்டு நிக்கிறத சில அம்மா ரசிப்பாது, இது பவுடர் மொத்தம் கொட்டிடுத்தேன்றது பார்க்க மாட்டோம், உடம்பு மொத்தம் பூசிண்டு நிக்கிறதே அதுவே அழகா இருக்குன்னு அம்மா ரசிப்பா. அந்த மாதிரி நீ மாட்டு கொட்டாயில அல்லாடி உடம்பெல்லாம் அழுக்கோட இருந்தா கூட எனக்கு அது ரசனையா தான் இருக்கு, எனக்கு பௌக்கியமா தான் இருக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணா அழகா தான் இருந்துட்டு இருக்கேன், இதுவும் ஒரு அழகா இருந்துட்டு இருக்கு. அகிலும் கண்டார் பழிப்ப, பாக்குறவாள்லாம் சொல்லுவா இந்த குழந்தைய இப்படி அழுக்கவே வச்சுட்டு இருக்கானே, இது நல்லா குழப்பாட்ட கூடாதா, பலப்பலாந்து ராஜாவாட்டம் இருக்கிற குழந்தைய இப்படி அழுக்கா வச்சுட்டு இருக்காளுன்னு எல்லாரும் வெய்வா, அதுக்காக நான் கூப்பிடுறேன்ப்பா வாப்பான்னு கூப்பிடுறானாம். சரி, அதுக்கு சொல்ற யார் என்ன வேணா சொல்லி போட்டோம்மா, உனக்கு போக்கியமா இருக்கு எனக்கும் போக்கியமா இருக்கு, அப்ப நான் இப்படியேதான் இருக்கேன், நான் குளிச்சுட்டு என்னமா பண்ணும், நான் வரல அப்படின்னு கண்ணன் சொல்றேதான். சரி, எப்படியானா இந்த குழந்தைய குளிப்பாட்டணும்னு ஆசை, ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ற. நாணத்தனையும் இல்லாதாய் நப்பின்ன காணில் திரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீவாராய். நப்பின்ன வருவாடா, அந்த நப்பின்ன உன்னை இப்படி அழுக்கோட பார்த்தோன்னா கை கொட்டி சிரிப்பா, ஐயையா ஐயன்னு சொல்லி சொல்லுவா, அதுக்காகவாவது குளிப்பான்னு அப்ப ஓடி வந்துடுறேன் கண்ணன். அவர் குளிச்ச உடனே அவர் மாணிக்கமும் மணியுமாக இருக்கிறவரா, மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீவாராய்னு சொல்லி அந்த மாணிக்கம் அழுக்கடைஞ்சிருக்கு, அந்த அழுக்கு போகணும், நீ இப்படி இருக்கணும்ன்றதுக்காக சொல்ற, நப்பின்னைய சொல்லி சொல்ற. அது மாதிரி இந்த இடத்துல அழ்வாரும் கோபீஜனஸ்ய பரிஹாச பதங்கிமாசீங்கி, வேயினன்ன தோள்மடவார் வெண்ணையுண்டான் இவனின்று ஏகனின்ற எம்பெருமான்,
இப்படி ஆட்சியர்கள்லாம் சிரிக்கும்படியாக இருந்தது என்னத்துக்காக எனக்கு தெரியலையே, நீ பண்ற காரியத்துக்கு இது விதமா காரணம் நீதான் சொல்லணும்னு ஆழ்வான் கேட்கிற. இதுக்கு தாத்பரியம் என்னன்னா, இது மொத்தம் பெருமாளுடைய லீலை, இந்த லீலை தான் பிரயோஜனம். இன்னொரு விஷயம், தனக்குன்னு ஏற்பட்டதை காட்டிலும் தன்னுடைய பக்தர்களுடைய ஸ்பரிசம் பெற்றதான வஸ்துக்கள் இருக்க அதுல கண்ணனுக்கு போக்கியத்தை அதிகம், அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த வஸ்துல பெருமாளுக்கு ரொம்ப திருப்தியும். ஆகையால தான் அது அசலார இவாத்துல இருக்கிறது இருந்தா கூட, நந்தகோபுர திருமாளிகையில எவ்வளவுதான் கவ்ய சமிருத்தி இருந்தாலும் கூட, அயலகத்துல போய் சாப்பிட்டதுக்கு காரணம் அவ மொத்த பேரும் கண்ணனிடத்துல பிரீத்தியோட இருந்தவா, அவன் கைப்பட்டு அதுல வந்து உள்ளளவும் கை நீட்டின்னு கோடி வரைக்கும் போறதான், கைய மொத்தம் அப்படி மேலேந்து எடுத்து சாப்பிடல, கை மொத்தத்தையும் உள்ள இட்டு அப்படி பண்ணி சாப்பிட்டதுனாக்க, இதுக்கு காரணம் அந்த பாகவதாளுடைய கரஸ்பரிசம் பற்றது என்பதாகத்தான். அதுக்காக தான் பெருமாள் கண்ணன் திருடி சாப்பிட்டர்னு சொல்லி சொல்ற. சரி, அதை கேட்டு சாப்பிடலாம, திருடி என்னத்துக்கு சாப்பிடுறது? அவாத்துல எல்லாரும் இவண்டத்துல பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கா, திருவாயிற்பாடியில் இருக்கிறவா கண்ணா கண்ணா கண்ணான்னு எப்ப பார்த்தாலும் கண்ணன் இடத்துலதான் சொல்லிட்டு இருக்கா. இப்ப கண்ணன் இடத்துல ஒரு பிரீத்தியோட இருக்கச்சே, கண்ணனே போய் கேட்டாக்க தானா கொடுத்துட போற, அந்த கேட்டு சாப்பிடாத திருடி என்னத்துக்கு சாப்பிடுறதுன்னு இது ஒரு கேள்வி நிக்கிறது. இங்க கூட பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்பான்னு சொல்லி சொன்ன, யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ கண்ணனை பிடிக்காதவா தான் வந்து இவனை பரிகாசம் பண்ணுவார், திருடி சாட்டான் திருடி சாட்டான்னு பண்ணுவார், பிடிக்கிறவாள்லாம் இவரை பரிகாசம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்ட. அப்ப கேட்டு சாப்பிடாத சொல்லாத எடுத்துட்டு என்னத்துக்கு சாப்பிடுறதுன்னா, இதுக்கு சமாதானம் நமக்கு வரல. ஆனா இதுக்கு சமாதானத்தை பட்டத்திரி ரொம்ப அழகா சொல்ற நாராயணத்துல, மம கலு பலிகேகேஜனம் ஜாதமாஸ்தாம் இஹ புனரபலானாம் அக்ரதோ நைவ குர்வே இதி விஹிதமதிஹி கிம் தேவ சம்யஜ்யயாஞ்சாம் தபிகிருத மஹரத்வம் தாருணாக சோரணேன. கண்ணன் விஷயத்துல யார் யாரெல்லாம் ஈடுபடுறாளோ, ஈடுபட்டு என்னென்ன வார்த்தை சொன்னாலும் அது மொத்தம் போக்கியமாகவே அமையும், அதுல ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். ஒளறினா கூட அதுவும் போக்கியமா தான் இருக்கும், அதுவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். இங்க பட்டத்திரி சொல்ற, கண்ணன் என்னத்துக்கு திருடினா இருந்தா, அப்ப யாச்சனை பண்றதுன்றது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, பலி சக்கரவர்த்தி என்ற நான் அன்னைக்கு போய் யாச்சனை பண்ணேன், நானு அவ மொத்தப்ப கேட்டேன், நானு மூடி மண் தாரா எனக்கு என்றுன்னு சொல்லி எனக்கு மூன்றடி மண் கொடுன்னு நான் கேட்டேன், யாச்சனை பண்ண அவன் கொடுத்தான், அதுக்கப்புறமா நான் வந்ததுலேருந்து எல்லாத்தையும் நான் அபகாரம் பண்ணிட்டேன், எல்லாம் வாஸ்தவம் தான். ஆகையில யாச்சிக்கிறது மம கலு பலிகே யாச்சனம் ஜாதமாஸ்தாம், அந்த யாச்சனம் ஜாத்தம் ஏற்கனவே திருடியிருக்கா, அதே மாதிரி ஏற்கனவே யாச்சனை பண்ணிருக்கேன், அந்த மாதிரி இவாள் எடுத்து கேட்கலாம். ஆனா அது கேட்கச்சே அவன் பலி பலின பலிஷ்டம்னு அர்த்தம், அவன் பலியாக இருந்தா எல்லா நோக்கமும் அவனிடத்துல இருந்தது, அவன் ஆட்சியில இருந்தது, அவனை கேட்ட யாச்சனை பண்ண. இங்க யார கேட்கறது? இவெல்லாம் பெண்கள், பெண்களுக்கு அபலான்னு பேரு, பலம் இல்லாதவள்னு அர்த்தம், அபலான்னு பேரு. இவாண்டத்துல போய் யாச்சிக்கிறதுன்றது அது நல்லதா தோணலையா? ஈக போனர் அபலானாம் அக்ரதோ நைவ குர்வே, பலிஷ்டாளுண்ட யாச்சிக்கிறது விசேஷம், இவன் அபலையா இருந்துட்டு இருக்கா, இவாண்டத்துல போய் எப்படி கேட்கறது? வேண்டாம், இவாண்டத்துல யாச்சிக்க வேணாம்னு தீர்மானம் பண்ணிட்டானா. இது விகிதமதி கிந்தே வசம் தெஜ்ஜயாம், இப்படி நினைச்சிட்டுதான் இவாளிடத்துல யாசிக்கிறத விட்டுட்டு, ததிகிருத மகரஸ்வம் சாருணாக சோரணேன, அந்த திருடும் சாதாரண திருடுமா, விசித்த
விசித்திரமான திருடு. நீதி திருடெல்லாம் திருடுற மாதிரி இல்லை, இது விசித்திரமான திருடு. விசித்திரமான திருடு என்னன்னா, இந்த பதார்த்தத்தை சாப்பிட்டு திருடன் யாரும் தன்னை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருந்து யாரும் அடையாளம் விட்டுட்டு போக மாட்டான். இவன் தான் தான் திருடினேன்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை தூக்கி உடைச்சிட்டு எல்லாரும் வந்துச்சு ஆஹான்னு சிரிச்சுட்டு எதிர நிக்கிற ஒரு திருடு இருக்க, அப்பா உன் திருடு என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. பட்டத்திரி சொல்ற அந்த மாதிரி இங்க ஆழ்வான் கேட்ட கேள்விக்கு சமாதானம் என்னன்னு கேட்ட, ஆசிரித்தாளுடைய வஸ்துக்கள் தனக்கு இருக்கிற சொத்துக்கள் தனக்குன்னு சொன்ன வஸ்துக்களை காட்டிலும் பாகவதானுடைய கரஸ்பரிசத்தினால ஏற்பட்ட வஸ்துக்களுக்கு போக்கியத்தை அதிகம். பெருமாள் பண்றது எல்லாமே ஒரு லீல விளையாட்டு தான். அதுலயும் இந்த திருடுறதும் இயேசு பேசல் வாங்கிக்கிறதும் கூட, அதுவும் அவர் அவாளிடத்திலேருந்து அந்த வார்த்தையை கேட்கறத அவர் போக்கியமா நினைக்கிறார், அதை சந்தோஷமா நினைக்கிறேன், அதனாலதான் இது எல்லாம் நடந்ததுன்னு இந்த இடத்துல ஆழ்வானுடைய திருவள்ளம் அதை இப்போ ஒரு கேள்வி மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். சத்யேவ கம்ய நிவகே நிஜதம் நிபுமா பர்யந்த சத்மசுகிமர்த்தமசோசுரஸ்வம் உஷ்ணம் யஜகடம் கடசேஷமக்ரே கோபீஜனஸ்ய பரிஹாசபதம் கிமாசீ. அந்த நவநீத கிருஷ்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.